Shankaran Kovil Arke, Padrin, the Antikalaka, Kudiru Pitkalaka, Min Gadepikator, Podumakal Poradiver Kinchiner. Minsara Milaza, Yiram Nerangri, Palvir, Inalaka, Alavadaka, Apokimakal, Kavalitari with Luner. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில் தாலுகாவில் உள்ளது சேந்தமங்கலம். இங்குள்ள மடத்தெருவின் மேற்கு பகுதியில் 25க்கும் மேற்பட்டோர் மனைகள் வாங்கி வீடுகள் கட்டியுள்ளனர். இதற்கு மின் இணைப்புக்காக அணுகிய போது பொது நடைபாதை இல்லாததை காரணம் காட்டி மின் இணைப்பு வழங்க மின்வாரிய அதிகாரிகள் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏமாற்றமடைந்த குடியிருப்பு வாசிகள் 10 அடி நடைபாதை இடத்தை ஒதுக்கி அதனை தமிழக ஆளுநர் பெயரில் பதிவு செய்து வழங்கினர். ஆனால் 15 ஆண்டுகள் கழிந்தும் தங்கள் பகுதிக்கு மின் இணைப்பு இன்னமும் வழங்கப்படவில்லை என்கிறார்கள் குடியிருப்பு வாசிகள். படிக்கிற பிள்ளைங்க அது விளையாடக்கூடிய காலத்துல வீட்டுல தங்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வரதில்லை. பிள்ளைங்களெல்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துல 4 நாளைக்கு ஆஸ்பத்திரி செலவு தான். என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த கரண்ட்டுக்கு. குடியிருப்புகள் மின்சாரமின்றி இருளில் உள்ளதால் மாணவ மாணவிகள் இரவு நேரத்தில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படிக்க வேண்டிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் பல மாணவர்கள் தனியார் விடுதியில் தங்கி படிக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. அம்மா கொடுத்த ஒரு லைட்டு தான் இருந்துச்சு. அந்த லைட்டு இப்போ 6 மாதம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எரியவே இல்லை. நாங்கள் படிக்கும்போது நாங்கள் வீட்டு பாடம் கூட செய்யாமல் போனால் எங்கள் டீச்சர் வயதாங்க. அதனால நாங்கள் படிக்கவே முடியலை. மின்சாரம் வேண்டி சேந்தமங்கலம் மின்வாரிய அலுவலகத்தில் முறையிட்ட போது நடைபாதை குறித்து பஞ்சாயத்து அலுவலகத்தில் தடையில்லா சான்று பெற்று வருமாறு தெரிவித்துள்ளனர். இதன் பேரில் மின் இணைப்பு வழங்க தடையில்லா சான்று அளித்தும் பயனில்லை என்று கூறும் குடியிருப்பு வாசிகள் தங்களது வீடுகள் இன்னமும் இருளில் சிக்கியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அப்போ நானும் எத்தனை ரூபாய் போய் கேட்டு பார்த்து ஒன்றும் அவங்க பதில் சரியான பதில் சொல்ல மாட்டேங்காங்க. எங்களுக்கு ஒரு ட்ரிப்பு மொதல் கொடுத்துட்டு அவங்களுக்கு எதிர்பார்ட்டிக்கு இது முடியாதுன்னு சொல்லி கேள்வி போட்டு கொடுத்துருக்காங்க. மின் வசதி பெறுவதற்காக 15 ஆண்டுகளாக போராடி வரும் இப்பகுதி மக்களுக்கு மின் வசதி கிடைக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. நியூஸ் 7 தமிழ் சங்கரன் கோயில்.